அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசானா கிச்சன். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கிட்ஸுக்காக செஞ்சுருக்கேன். நிறைய பேர் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேட்டிருந்தேங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. முட்டை சப்பாத்தி, நான் இதை தவிர சோறு எதுவும் செய்யலை, இதுவே போதும்னு சொல்லிட்டு வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை. இன்றைக்கி சைடிஷ் பார்த்தோம்னா கெச்சப் வச்சுருக்கேன். முட்டை சப்பாத்திக்கும் கெச்சப்புக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். சப்பாத்தி கூட நட்ஸ் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தி மட்டும் கொடுத்து விடுறதுனால கொஞ்சம் ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு கொய்யாப்பழ ஜூஸ் போட்டிருக்கேன். சாயத்துக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா ப்யூராக இருக்கும். இது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு கேனில் ஊற்றிடலாம். நான் ஃபுல்லாக ஜூஸையும் ஊற்றலை, பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே சாயத்து வந்து ஸ்கூலுக்கு போகிறான். இன்றைக்கி லஞ்சு முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. நான் சொன்னேன் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக பண்ணலான் இருக்கேன்ட்டு, அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். இது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லானால் தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கலாம். டாடா பாய். என் சமையலுக்கு புதுமே சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசானா கிச்சன். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு. இன்னைக்கு வந்து லஞ்ச் மெனுவும் ரெடி பண்ணியிருக்கேன், அதே டயத்தில் ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குழம்பு பார்த்தோம்னா சாம்பார் வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தனியாக குழம்பு ஊற்றி கொடுக்க முடியாது. சைடிஷ் பார்த்தோம்னா காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் சைடிஷ் இருக்குது, கருவாடு தூக்கு தான். நேற்று முட்டை சப்பாத்தி செஞ்சோம்ல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் வச்சேன். அது மீதப்பட்டுருச்சு. அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு பழைய சாதத்துக்கு வந்து கருவாடு தூக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன். அப்புறம் சாயத்துக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். சாயத்து வந்து ஸ்கூலுக்கு கருவாடெல்லாம் கொண்டு போக மாட்டோம், அதனால எனக்கு கொஞ்சம் நேந்திரம்பழம் சிப்ஸ் வந்து வச்சிருக்கேன். கூடவே ஸ்நாக்ஸுக்காக தட்டை அப்புறம் மில்க் பிஸ்கட். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தாச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டு கிளம்பிக்கிட்டிருக்கேன். முடிஞ்ச அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸில் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். டாடா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமே சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புதன்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட ஆவி பறக்க பறக்க சோறு வடித்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான குழம்பு தான் வெண்டைக்காய் மசாலா கறி. இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி அப்புறம் வந்து நான் இது எல்லாத்துக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயத்துக்கு ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணுறதுனால என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நீனே எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தான் நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாவக்காய் தொக்கு, இது வந்து சாதத்துக்கு இதையே வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா முருங்கைக்கீரை பொரியல், இது வந்து நான் நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தது. இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நான் நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ எடுத்தது. மாதுளம்பழ செடி, முருங்கை மரம், இது போக இன்னும் நிறைய மரம் செடியெலாம் இருக்குது. கூடவே வந்து கொஞ்சம் கொய்யாப்பழ ஜூஸும் போட்டு வச்சுருக்கேன். என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸும் பார்க்கலாம். ஓகே டாட்டா பாய். என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசானா கிச்சன். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட வெள்ளைச்சோறு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். நேற்று வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆனால் அது ஆன்சர் கிடையாது. இதுக்குரிய ஆன்சரையும் அப்புறம் சாவித்து வந்து தனியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சோலோவாக ஆட் பண்ணியிருக்கான். இதோட லிங்க்கையும் நான் வந்து கீழே கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெத்திலி மீன் பார்த்தோம்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க, நான் வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவானா. இப்போ உள்ள கிட்ஸுக்கு பார்த்தோம்னா அவ்வளோவா இந்த சின்ன சைஸ் மீனெல்லாம் பிடிக்க மாட்டுது, சாயத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் அதில் சாப்பிடுவான். இதுக்கு சைடிஷ் பார்த்தோம்னா நெத்திலி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப மசாலா கம்மியாக சேர்த்து செய்கிற ஃப்ரை. பூ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, இது மட்டும்தான் சேர்த்து செய்கிறது. கூடவே வந்து கொஞ்சம் மாம்பழ ஜூஸும் போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகே டாட்டா பாய். அண்ட் சமையலுக்கு புதுமே சேர்க்கட்டும். அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசானா கிச்சன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நெய் சோறு தான் செஞ்சுருக்கேன். மேலாக வந்து வறுத்து வச்ச நட்ஸ், வெங்காயம், அப்புறம் வந்து மல்லி இலை இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் முகமது அலி ரிஷ்வான் ப்ரோக்கு வந்து ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நாடுவான். எங்கள் வீட்டில் நெய் சோறுனா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்தோம்னா சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப குழம்பும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப திக்கான கிரேவியும் கிடையாது. நம்ம சாப்பாடுக்கு வந்து லைட்டாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காய சட்னி, பொதுவாக பிரியாணி, நெய் சோறு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெங்காய சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா தொக்கும் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப எண்ணெய் கம்மியாக சேர்த்து செய்கிறது. எங்கள் அக்கா வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. நம்ம சேனலில் சிக்கன் குருமா ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் கூடவே கொஞ்சம் கிரேப் ஜூஸ். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே டாட்டா பாய். அந்த சமையலுக்கு புதுமையை சேர்க்கட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். சுட சுட சோறு. இன்னைக்கு பார்த்தோம்னா சாகித்துக்கு ஸ்கூல் லீவு, அதனால கொஞ்சம் லஞ்ச் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணனே. குழம்பு எதுவும் வைக்கல, அதுக்கு பதிலாக அரைக்கீரை வந்து சிறுபருப்பு சேர்த்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இதில் நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கீரையில் இந்த மாதிரி நெய் சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வாசனை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே பேக் பண்ணிடுறேன். நேற்று வந்து சிக்கன் குருமா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க போய் பாருங்கள், சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் சைடிஸ் வந்து மாம்பழம் வச்சு ரொம்ப நல்லாச்சு, கூடவே ரெண்டு சப்பாத்தி வச்சுருக்கேன். கீரை கடைகளுக்கும் சப்பாத்திக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கடைசியாக சில்லி சிக்கன். இந்த வாரம் வந்து கியூஎன்ஏ வீடியோ கிடையாது, ஏன்னா வாரம் வாரம் போட்டால் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறேன், அதில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னு தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வாரம் வந்து அவங்களோட நேமை சொல்லி சொல்லுவேன். நாளைக்கு வந்து சண்டே, அதனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிடையாது, மண்டே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை. அண்ட் சமையலுக்கு புதுமே சேர்க்கட்டும்.